ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பயமன் ஹோம் ஒரு வழியாக படத்தை பார்த்துட்டு வந்துட்டோம் கிட்டத்தட்ட இன்னைக்கு அப்புறமா கத்தி கேட்டு வாய்ஸ் போன படம் அப்படின்னா அது இதுதான் அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணி பார்க்குற அளவுக்கு பல தரமான சம்பவங்கள் இருக்கு அதனால் நான் சொல்ல முடியாத கூட நிலைக்குறேன் அப்பையும் ஒன்றும் டெய்லர் பார்த்துருந்தாவே இதுதான் கதாப்பட்னு தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் சொல்லிக்குவோம் பீட்டர் பார்க்கறதான் ஸ்பைடர்மேன் மிஸ்டீரியோ உலகத்துக்கு சொல்லிட்டதுனால பீட்டர் பார்க்கரை நோக்கி எக்கச்சக்கமான பிரச்சனைகள் வருது அவருக்கு பிரச்சனை வருதுன்னா அவருக்கு மட்டுமே வராதில்ல ஸோ அவங்கள சேர்ந்தவங்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் வருது முடிஞ்ச வரைக்கும் அவர் பார்த்திங்கன்னா எல்லா பிரச்சனைகளையும் சமாளிக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறாரு ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே இதெல்லாம் நம்மளால் முடியாது அதனால் டாக்டர் ரேஞ்சோட உதவி நாடுவோம் அப்படின்னு போகிறாரு அப்புறம் என்ன டாக்டர் ரேஞ்சு பீட்டர் பார்க்குறதா ஸ்பைட்ரமேன் அப்படின்னு மறக்க வைக்கிறதாக்காக ஸ்பெல்ல போகிறாரு ஆனால் இவரோட பீட்டர் பார்க்கரோட டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் அந்த ஸ்பெல் கொலாப்ஸ் ஆகி மற்ற உலகங்கள்ல இருந்து வில்லன்ஸ் எல்லாம் கிளம்பி வந்தார்க ஸோ அந்த வில்லன்ஸை அவங்களோட உலகத்துக்கு எப்படி திருப்பி அனுப்புனாங்க அப்படின்றத செம இன்ட்ரஸ்டிங்காக சொல்லியிருக்கிற படம் தான் ஸ்பைடர்மேன் நோவே ஹோம் படத்தோட ஸ்டார்டிங்லேயே பிரச்சனைகள்லாம் ஸ்டார்ட் ஆயிருந்ததுனால ஸ்டார்டிங்கில் இருந்து படம் பார்த்திங்கன்னா விரூர் தான் போயிடுச்சு எந்த ஒரு இடத்துலையுமே போர் அடிக்காமல் ஒரு பிரச்சனை அதை எப்படி முடிக்கிறாங்க அதுலேருந்து என்ன பிரச்சனை வந்துச்சு அதை எப்படி சமாளித்தாங்க அப்படின்னு கடைசி வருங்களுமே செம்ம இன்ட்ரஸ்டிங்க தான் போயிட்டுருந்துச்சு நடுவில் ஒரு சில சீன்கள் மட்டும் நார்மல் மோடில் போச்சு பட் அந்த நார்மல் மோடு அந்த இடத்துக்கு கண்டிப்பாக தேவை தான் ஏன்னா அதுக்காக தான் பல பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க படத்தோட காஸ்டிங் பார்க்கும்போது என்னடா அது இவ்வளோ கேரக்டர் இருக்கிறாங்க எல்லா கேரக்டருக்கும் ஏற்ற மாதிரி ஸ்க்ரீன் பேஸ் கொடுப்பாங்க எல்லா படமாக யோசிச்சுருந்தோம் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா கேரக்டருக்குமே ஈக்கலாவாகவே ஸ்க்ரீன் பேஸ் கொடுத்துருக்காங்க ஒரு சில கேரக்டர்களுக்கு கம்மியாக இருந்திருக்கலாம் பட் அந்த கேரக்டர்லாம் அவ்வளோதான் காட்ட முடியும் அதே மாதிரி ஏற்கனவே அந்த வில்லன்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல அவங்கள அந்த படங்கள்ல எப்படி இருந்தாங்களோ அப்படியே கொண்டு வந்திருந்தாங்க அது எல்லாமே டிஏஜிங் இதெல்லாமே செம்மையாகவே இருந்துச்சு அப்புறம் ஒரு சில கேரக்டர் மட்டும் லைட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அதுக்கான காரணத்தையும் லைட்டாக களாக சொல்லிவிட்ருக்காங்க விஎஃப்ஆக்ஸ் இந்த மாதிரி டெக்னிக்கல் விஷயங்கள் எல்லாமே எடுத்துக்கிறதுக்கு ஆளே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வழக்கம் போலவே மிரட்டியிருந்தாங்க அதுவும் டாக்டர்ஸ் தெரிஞ்சும் ஸ்பைரமானோம் சண்டை போடுற காட்சி எல்லாமே தாறுமாறாக இருந்துச்சு படத்தில் வில்லன்ஸ் அதிகமாக போனதுனால ஆக்ஷன் சீக்வன்ஸும் அதிகம் ஒவ்வொரு ஆக்சன் சீக்வன்ஸுமே ஒவ்வொரு டைப்பில் இருந்துச்சு அதுவும் குறிப்பிட்ட சொல்லணும்னா டாக்டர்ஸ் தெரிஞ்சும் ஸ்பைரமானோம் போட்டுருக்கிறது தான் உண்மையிலேயே தாறு இருந்துச்சு அதை விட பயங்கரமானதுன்னா ஃபைனல் ஃபைட்டு ஸோ அது உண்மையிலேயே வேற அளவில் எந்த அளவுக்கு ஆக்ஷன் சீக்குவென்ஸுக்கு முக்கியத்துவம் கொண்டு அதே அளவுக்கு காமெடி சென்டிமெண்ட் லவ் இப்படி எல்லாத்துக்குமே முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்க அதுவும் படம் ஸ்பயரம் பண்ண வச்சு வர பல ஃபன்னியான காமெடிகளும் செம்மையாக இருந்துச்சு ஏன் மீமில் வந்த ஒரு சில காமெடிகளை கூட தூக்கி போட்டிருந்தாங்க அதுவும் உண்மையிலேயே செம்ம அப்புறம் தமிழ் டப்பிங் பற்றி சொல்லணும்னா தமிழ் டப்பிங்கும் டயலாக்கும் செம்மையாக தான் இருந்துச்சு அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு எந்தெந்த கேரக்டர்லாம் பழைய வாய்ஸில் கொண்டு வர முடியுமோ எல்லாம் கொண்டு வந்துருந்தாங்க அதுக்கு உண்மையிலேயே சோனியை பாராட்டி தான் ஆகணும் ஓகே இதுக்கு மேலே பேசுனால் ஸ்பாய்லரெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ மொத்தத்துக்குலாம் இந்த படம் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்பைடர் மேன் ஃபேனை படம் எடுக்க சொன்னால் எந்த அளவுக்கு பார்த்து பார்த்து செதுக்குவாங்களோ அளவுக்கு செதுக்கியிருக்காங்க ஸோ அளவுக்கு எதிர்பார்த்து போனீங்கனாலுமே அந்த எதிர்பார்ப்பை இந்த படம் பூர்த்தி செய்யும் வகையில் தான் இருக்கும் ஸோ இப்போ நான் பாருங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஸ்டார்ட் மியூசிக்